வேலையில்லா பட்டதாரிகள் நாங்க இல்லைங்க. ஒரு கே சோறு போடுறது விவசாயிங்கன்னு காலரை தூக்கிவிட்டு பேசும் அளவிற்கு விவசாய வேலைகளில் களமிறங்கி அசத்தி வருகின்றனர் சிவகங்கை மாவட்ட இளைஞர்கள். கொரோனா காலத்தில் சொந்த ஊர்களுக்கே திரும்பி உள்ள இளைஞர்கள் நகரங்களில் கை நிறைய ஊதியம் வாங்கினாலும் விவசாய பணியில் மீண்டும் இறங்கி இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர். கிராமத்தில் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அப்ப தண்ணி இருந்துச்சு. நாங்க ரெண்டு ஏக்கருக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். வாழை போடுவோம், நெல் அனுப்போம், இன்னும் நிறைய பீக்கி பாக எல்லாம் போட்டிருக்கான். இப்போ இப்போ கூட இப்போ அது போர்பட்டெல்லாம் தண்ணி வந்துச்சு, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் அனுபவம்லாம் முடியாது. ஆனால் படித்தவங்க இருக்க படித்தவங்க இந்த மாதிரி விவசாயத்தில் இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரி படித்தா இன்னும் நாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் நாற்று நடுவது போலவே குலவை போட்டு நாட்டுப்புற பாடல்களை பாடி அலுப்பு தெரியாமல் இளைஞர்கள் வேலை செய்து வருகின்றனர். காட்டாம்பூர், சாலூர், அலங்கம்பட்டி, பாப்பாக்குடி, சிவல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களது சொந்த நிலங்களில் விவசாய பணிகளை தொடங்க ஆரம்பித்துள்ளனர். தங்கள் தலைமுறையோடு விவசாயம் விட்டு போகும் என நினைத்த பெற்றோர்களுக்கு பெரும் ஆறுதலாக மாறியுள்ளது இளைஞர்களின் இந்த மாற்றம். டிகிரி முடிச்சிருக்கேன். ஃபேமிலி வந்து விவசாய ஃபேமிலி தான். நாங்கள் வரக்கு வெட்டுவோம், வாய்க்கு வெட்டும், எல்லாமே பண்ணுவோம். சரி, இன்னைக்கு நாட்டு நடுவுக்கு ஒரு பெண்களே ஆள் இல்லைன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நட்டு பார்க்காம சொல்லி நட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஜாலியாக இருக்குது. பொறுப்புள்ள பெரியோர் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. நாங்கள் விவசாயி, நாங்கள் விவசாயி என்று குரலை உயர்த்தி சொல்லும் இளைஞர்களுக்கு போடுவோமே சபாஷ்.